ஹலோ அண்ட் வணக்கம் டு நிமலன் அகாடமி. என் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் புதுசாக வீடியோஸ் போடுறப்பெல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2020 இருக்கக்கூடிய மேஜர் இஷ்யூ அண்ட் மேஜர் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஜாப் சர்ச்சிங். இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐ எம் கோயிங் டு கிவ் யூ சம் ஜாப் சர்ச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் டியூரிங் திஸ் பேண்டமிக். இந்த பேண்டமிக்கில் பிகாஸ் ஆஃப் திஸ் COVID-19 நம்மளோட நிறைய பேர் ஜாப்ல இருக்கவங்களாம் வி ஹவ் மிஸ்ட் அவர் பொசிஷன்ஸ், வி ஹவ் மிஸ்ட் அவர் ப்ரொஃபஷன்ஸ். அண்ட் புதுசாக காலேஜ் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஃப்ரெஷர்ஸ் ஆகட்டும், தே ஆர் சீக்கிங் ஃபார் ஜாப் பட் தே குடன்ட் ஃபைண்ட் ஜாப் ப்ராப்பர்லி. இதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன, இதுக்கு வந்து எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் இப்படி குயிக்காக ஈஸியாக ஜாப் ஃபைண்ட் பண்ணி ஒரு பொசிஷனுக்கு போகிறதுங்கிறத பற்றி தான் டுடே ஐ எம் கோயிங் டு கிவ் அ டீப்னு சொல்ல முடியாது சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது நிறைய பேர் அடாப்ட் பண்ணி தே ஹாவ் காட் குட் ஜாப்ஸ். சரிங்களா, இதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ரொம்ப பேசல, வி கேன் டேரக்ட்லி கோயிங் டு த வீடியோ. த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, த டெக்னிக் விச் வி ஆர் கோயிங் டு அப்ளை இஸ் ப்ரிப்பேரிங் எ ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் ஃபஸ்ட். ரெஸ்யூமேங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மெயில் அனுப்பும்போது, ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க்கில் நமக்கு வந்து ஒரு நம்ம ரெஸ்யூமே கொடுக்கும்போது, ஒரு பெரிய வெப்சைட்டில் பெரிய ஒரு நமக்கு அவங்க லிங்க் கொடுத்தாங்கன்னா அதில் போய் நம்ம ரெஸ்யூமே போஸ்ட் பண்ணும்போது, யூ ஷுட் பி வெரி கிளியர் அபவுட் யுவர் ரெஸ்யூமே. ரெஸ்யூமே ஷுட் பி ப்ரொஃபஷனல் ஒன். எப்படி நமக்கு தேவை, நீங்கள் யாருனுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பிகாஸ் எஸ்பெஷலாக இந்த கோவிட் டைமில் நோ ஒன் டு ஒன் இன்டர்வியூ, நோ இன் பர்சன் இன்டர்வியூ யாரும் கொடுக்கறதுல, நீங்க நேரா போய் நேர்காணல் சொல்வாங்க அந்த மாதிரி எதுவுமே நடக்கிறதுல. சோ எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பீ டெலிபோனிக் ஆர் வீடியோ கால் இன்டர்வியூ, அந்த மாதிரி தான் இருக்க போகுது. சோ அந்த டைம்ல இந்த மாதிரி டைம் வந்து நமக்கு இன்னும் பெட்டர் தான் நம்ம எடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஷுட் கிரியேட் அ வெரி ப்ரொஃபஷனல் அண்ட் பர்ஃபெக்ட் ரெஸ்யூம். ரெஸ்யூம் ஷுட் நாட் பி காப்பிட் ஃப்ரம் யர் ஃப்ரெண்ட். அந்த இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை காப்பி பண்ணக்கூடாது. அந்த டிசைன்ஸ் மட்டும் நம்ம மாத்திட்டு கண்டென்ட்ஸ் காப்பி பண்றதுனால இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ, இஃப் சப்போஸ் உங்களுடைய எஜுகேஷன்ஸ் இதெல்லாமே ஒரு மாதிரி இருந்துட்டு, தென் யுவர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், தென் யுவர் ஹாபீஸ், தென் யுவர் ப்ராஜெக்ட்ஸ், இதை பற்றியெல்லாம் போடும்போது இட் ஷுட் பி வெரி கிளியர் பண்ணணும். ரொம்ப நீட்டாக இருக்கணும் உங்களோட ரெஸ்யூமே. பிகாஸ் வைல் யூ சப்மிட்டிங் யர் ரெஸ்யூமே டு எனி கம்பெனி, யர் ரெஸ்யூமே இஸ் நவர் டேஸ் ஷோயிங் கிவிங் எ வெரி மச் வெயிட்டேஜ் ஃபார் யர் இன்டர்வியூ. அதனால் அது ப்ராப்பராக டிசைன் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சரில் கொஞ்சம் இன்னொரு ரெஸ்யூமே பில்டிங் ரிகார்டிங்காக உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன் நான் கண்டிப்பாக. செகண்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் யூ ஷுட் ஹாவ் அ லிங்க்டின் ப்ரொஃபைல். லிங்க்டின்ங்கிறது நமக்கு வந்து நம்ம நினச்சிட்டோம் வி ஆர் ஹேவிங் ஆல் த சோஷியல் நெட்ஒர்க் ஐடிஸ், ஃபேஸ்புக் ஐடி இருக்கும், இன்ஸ்டா ஐடி இருக்கும், ஷேர் சாட், ஹலோ கேப், ஹலோ ஆப், தென் நிறையா இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா நமக்கு கூடிய அதில் இருக்கக்கூடிய ஐடிஸ் எல்லாம் ஜாஸ்தியே தவிர, நம்ம லைஃப்க்கு என்ன வேணும் அது லிங்க்டின் ப்ரொஃபைல் இஸ் ஷோயிங் வெரி மச் இம்பார்ட்டன்ட் நவர் டேஸ். பிகாஸ் ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ், அதாவது ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸ், அதாவது ஹெச்ஆர் மேனேஜர், தென் மேனேஜர்ஸ், அது இருக்கக்கூடிய எல்லா பீப்புளும் பார்த்துட்டிங்கன்னா, எவ்ரி ஒன் வில் ஹாவ் எ ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் கால்ட் அஸ் லிங்க்டின் அக்கௌண்ட். ஸோ உங்களுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு லிங்க்டின் அக்கௌண்ட் இருக்கும் போது பர்டிகுலர், இஃப் சப்போஸ் ஒரு டயர் ஒன் கம்பெனி, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் எனி கம்பெனிஸ் நேம், ஏதாவது ஒரு கம்பெனியினுடைய இது வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, ஜாப் பொசிஷன்ஸ் இருக்கா, வேகன்சிஸ் இருக்கான்னு சர்ச் பண்ணும்போது, இஃப் யூ ஃபவுண்ட் எனி வேகன்சி, ஸோ அந்த பர்டிகுலர் ஹெச்ஆர் பீப்புளை வந்து நமக்கு லிங்க்டின் அக்கௌண்ட் இருக்கும் போது ஈஸியாக வந்து ரீச் பண்ணலாம். மோர் ஓவர் இன்னொன்று என்ன அப்படின்னா, வந்து அந்த லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஹெச்ஆர்ஸ் வந்து அப்படிக்கு இருக்கா அவங்களுடைய ஆஃபன் அவங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலில் போஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த போஸ்ட் வந்து, அதாவது அவங்களோட கம்பெனியில் இருக்கக்கூடிய, சின்ஸ் இட் இஸ் அ ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட், அவங்களோட கம்பெனியில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் ஜாப் பொசிஷன்ஸ் இதை பற்றியெல்லாம் அப்படிக்கு இருக்கா போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரியேட் அ ப்ரொஃபஷனல் லிங்க்டின் அக்கௌண்ட். அது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டு நான் லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி ஹெல்ப் பண்ணுதுங்கிறது, எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுங்கிறது ஐ ஜஸ்ட் ஷோ யூ. தேர்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிஃபோர் அப்ளைங் ஃபார் எனி பொசிஷன், பிஃபோர் அப்ளைங் ஃபார் எனி ஜாப், என்ன ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும், உங்களுடைய ரெஸ்யூம்க்கு ஏற்ற மாதிரி, அதாவது உங்கள் டிகிரிக்கு ஏற்ற மாதிரி சில பொசிஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும், ஜாப் பொசிஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஸோ நம்ம நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம படிக்கிறது ஒரு டிகிரி படிப்போம், வி வில் பி ஒர்க்கிங் இன் சம் அதர் கேட்டகரி, வேற ஒரு கேட்டகரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். இது வந்து இந்த நான் சொல்லக்கூடிய ரீசன்னால தான்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் டிகிரிக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய ஏதோ 20 பொசிஷன்ஸ் நெட்டில் சர்ச் பண்ணி ஃபைன் பண்ணுங்கள். என்னென்ன கம்பெனிஸில் நம்ம டிகிரிக்கு தேவையான மாதிரி, சப்போஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட் இல்லை பிகாம் கிராஜுவேட்னா, பிகாம் கிராஜுவேட்டுக்கான தேவையான போஸ்டிங்ஸ் எல்லாம் என்னென்ன கம்பெனிஸில் இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்கள். நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஸோ அந்த கம்பெனிஸுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ இட் வில் இஸ் அவைலபிள். ஸோ அதை எடுத்து எக்ஸல் ஷீட்டில் போட்டு ஃபைன் அதாவது லிஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த லிஸ்ட் பண்ணும்போது யூ வில் கெட் அன் ஐடியா, ஓ இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் கெட் அன் ஐடியா. தென் ஆஃப்டர் ஃபைண்டிங் தட் யுவர் ஆஃப்டர் அந்த நோட் பண்ணதுக்கப்புறம், ஆஃப்டர் நோட்டிங் தட் பொசிஷன்ஸ் இன் அன் எக்ஸல் ஷீட், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கம்பெனிஸ் என்ன கம்பெனி உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியே இருந்தாலும், இல்லை டயர் டூ டயர் த்ரீ என்ன கிரேட் த்ரீ கம்பெனிஸ் கிரேட் ஃபோர் கம்பெனிஸ்னாலும், அந்த கம்பெனிஸில் இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ் எல்லாம் யூ ஜஸ்ட் ஃபைண்ட் கோ அண்ட் ஃபைண்ட் அ வேக்கன்சிஸ் அக்கார்டிங் டு த பொசிஷன்ஸ். ஓகே, ஃபைண்ட் பண்ணியாச்சு, முதல்ல போஸ்டிங்ஸ் என்னென்னு தெரிஞ்சாச்சு, தென் ஜாப் வேக்கன்சிஸ் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சாச்சு. வேக்கன்சிஸ் இருந்தால் மட்டும் போதுமா? டேரெக்டாக அப்ளை பண்ணால் நம்ம செலக்ட் பண்ணிப்பாங்களா? யூ ஷுட் ஃபைண்ட் த ஸ்கில்ஸ் விச் இஸ் ரெக்வயர்ட், யூ ஷுட் ஜஸ்ட் டெவலப் த ஸ்கில்ஸ் விச் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த பொசிஷன் விச் யூ ஆர் அப்ளைங். கண்டிப்பாக ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்லாமல், அதாவது நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணேன்னா ஸ்கில் இல்லாத பர்சனாக நான் சூஸ் பண்ணி வேலை கொடுக்க மாட்டேன். நீங்கள் அந்த பொசிஷனில் இருங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பொசிஷனில் இருக்கும்போது உங்களுக்கு தேவையான, நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த 10 பேருக்கும் ஸ்கில் இல்லாமல் வில் யூ கிவ் த ஜாப்? அதே தான் எல்லா கம்பெனிஸும் எதிர்பார்க்குறாங்க. டெவலப் த ஸ்கில்ஸ் அண்ட் சர்ச் ஃபார் த ஜாப். அது இல்லாமல் எனக்கு வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லக்கூடாது. தெர் ஆர் என் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ், பட் அதுக்கு நமக்கு ஸ்கில் இருக்கிறாங்கிறத ஃபஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதை டெவலப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ. 5th ஸ்ட்ராட்டஜி இஸ் நம்ம மோஸ்ட் ஆஃப் த போஸ்டிங்ஸ் வந்து எல்லாமே அவங்களோட வெப்சைட்டில் இல்லை லிங்க்டின் ப்ரொஃபைலில் ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க, அதை வந்து போஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. சில ஜாப்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, சில பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க வேணும்னு நினைக்கிற பொசிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, இப்போலாம் ஃப்ரெஷர்ஸ்க்கே நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஜாப் வேகன்சிஸ் வந்து தே ஆர் நாட் அப்டேட்டிங் இன் எனி வெப்சைட், அவங்களோட வெப்சைட்லையோ இல்லை ஏதாவது ப்ரொஃபஷனல் சைட்லேயோ போடுறது கிடையாது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில ரெஃபரன்சஸ் வச்சு போகிறாங்க. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராக இருந்தாலும், உங்கள் சீனியர்ஸ், நிறையா சீனியர்ஸ் எல்லாம் வந்து உங்களோட சீனியர்ஸ் காலேஜ் முடித்த பசங்களுக்கெல்லாம் தேல் பி ஒர்க்கிங் இன் ஐடி சைடு, எங்கே ஒர்க் பண்ணாலும் அந்த ரெஃபரன்ஸ் வச்சு நீங்கள் போங்கன்னு சொல்கிறேன். ரெஃபரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நெட்ஒர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னார் பையன் இங்கே படித்து முடிச்சிருக்கான், வேலைக்காக சர்ச் பண்ணிகிட்டு இருக்கான், நம்ம ஜூனியர் பையன் இருக்கான்ல, அவனை ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு யார் நெட்ஒர்க் ஷுட் பி வெரி, இட் ஷுட் பி வெரி வைட் ஒன், ரொம்ப பெருசாக இருக்கணும். அதை டெவலப் பண்ணிக்கோங்க நெட்ஒர்க். நீங்கள் உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா சொல்லி வைங்க, 4 பக்கம் சொல்லி வைக்கிறது இட் இஸ் நாட் அ மிஸ்டேக், ரொம்ப தப்பு கிடையாது, ரொம்ப நல்லது. அது ஆக்சுவலாக ஒரு பொசிஷன் நல்லா உட்காரணும் அப்படின்னா திஸ் நெட்ஒர்க்கிங் அண்ட் ரெஃபரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆன் அ ஹோல் நான் சொன்னது என்ன அப்படின்னா, நான் கடைசியாக ஒரு கன்க்ளூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு முதல்ல நமக்கு ஜாப் பொசிஷன் அப்ளை பண்ணும்போது ரெஸ்யூமே ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். தென் அந்த கம்பெனிக்கு தேவையான, அதாவது நம்மளுடைய டிகிரிக்கு தகுந்த மாதிரி 20 பொசிஷன்ஸ் பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி வேக்கன்சிஸ் அந்த என்னென்ன கம்பெனிஸில் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். தென் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்கள். ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ரெஸ்யூம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரெஸ்யூமில் அந்த கம்பெனி அந்த வேக்கன்சிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டெஸ்கிரிப்ஷன்ஸ், உங்கள்கிட்ட அந்த கம்பெனியுடைய டெஸ்கிரிப்ஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ரெஸ்யூம் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள். பிகாஸ் ரெஸ்யூம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, உங்களுக்கு கால் பண்ணுறது ரெஸ்யூம் பார்த்து தான் ஃபோன் கால் வரும், இல்லை வீடியோ கால் பண்ணுறது, உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குங்கிறத இன்டிமேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ரெஸ்யூம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் 5th இஸ் நிறைய ரெஃபரன்ஸ் நிறைய சூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபரன்ஸ் வேணும், இந்த டைமில் ரெஃபரன்ஸ் இல்லாமல் நம்மளால் கண்டிப்பாக முடியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஆன் அ ஹோல் நான் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். இன்னும் நிறையா இருக்குது எங்கள் ஜாப் சர்ச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ அதை வேணும் அப்படின்னா வித் இந்த யூடியூப்பில் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் லைக் நாட் ப்ரெசன்ட் எவ்ரி திங். ஸோ ஒரு செமினாரே கொடுக்கணும், கொடுத்தா தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரெஷர்ஸ்க்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃப்ரீ வெபினார்ஸ் இஃப் இட் இஸ் நீடட் ஷாலி ஐ வில் ப்ரொவைட். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப யூட்டிலைஸ்டாக இருக்கும்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். ஓகே, லெட் அஸ் ஆல் ஜாயின் ஹேண்ட்ஸ், டெவலப் தி ஸ்கில்ஸ், டிஃபைன் அஸ், பி யூனிக், கிரியேட் அன் ஐடென்டிட்டி ஃபார் யூ அண்ட் ராக் த வேர்ல்ட். நன்றிகள்.